ஐஷாவோட பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரும் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி சரி வாங்கப்பா கிஃப்ட் கொடுக்கலாம். ஆமாம் சரதி, ஐஷா இந்தா இது என்னோட அக்கா பொண்ணு, உனக்காக தனியாக கொடுக்க சொன்னா ஸ்பெஷலாக. அவள் இன்னைக்கு வெளியில் போயிருக்காதனால வர முடியல. இந்த ஐஷா இது என்னோட கிஃப்ட், ஆன்ட்டியோட கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கணும் சரியா என்ன இருக்குன்னு. இந்த ஐஷா இது என்னோட கிஃப்ட். ஏ ஐஷா இந்த இது என்னோட கிஃப்ட். ஏ ஐஷா இந்த இது நானும் எங்க பாட்டியும் பார்த்து பார்த்து உனக்காக வாங்கணும், ஓபன் பண்ணி பாரு. ஐஷா இந்த இது என்னோட கிஃப்ட், ஓபன் பண்ணி பாரு சரியா, சூப்பரா இருக்கும், உனக்கு பிடிச்ச கிஃப்ட் தான் நான் வாங்கினேன். முன்னாடியே ஏய் ஆயிஷா, சாரி ஃபார் த லேட் கம்மிங். சாரி சார், எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது, அப்படி தான் பேசுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஹாப்பி பர்த்டே ஆயிஷா. சாரி லேட் ஆகிடுச்சி, மறந்துட்டேன் நான் சரியா. உனக்காக பெரிய கிஃப்டாக வாங்கிட்டு வந்துட்டேன், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தேன். இந்தா இதில் இருக்குது என்னோடய கிஃப்ட்டு, கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாரு மறக்காமல். பரவாயில்ல சொட்டு, இப்போ பாரு எவ்வளோ கிஃப்ட் வந்துருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணால் செம ஜாலியாக இருக்கும். உள்ளக்கு என்னென்ன இருக்குன்னு இப்போவே பார்க்கணும்னு எனக்கு செம ஆர்வமாக இருக்குது. மா நான் இங்கேருந்தே ஓப்பன் பண்ணுறேன். ஏன் சரிடி ஐஷா, ஓ இஷ்டம், நீங்கேருந்து ஓப்பன் பண்ணி இல்லைனா வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணு, ஓ இஷ்டம் தான். ஃப்ரெண்டு முன்னாடி ஓப்பன் பண்ண ஆசையாக இருந்தால் நீ இங்கேயே ஓப்பன் பண்ணு. ஆமாண்டி ஐசா, அந்த பொண்ணு சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக சின்னதாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு பாருவேன், நல்லா இருக்கு. எங்கேயாவது குளத்துக்கு இழுத்து போனோம்னா வச்சு குளிக்கலாம். ஆமாம்மா. சரி அடுத்து இந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, சரி என்னதான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். என்ன சோப்பு டப்பாலாம் வருது, சரி உள்ளக்க பார்ப்போம். என்னடா இது, கேமரா மாதிரி இருக்குது, சரி எடுத்து பார்ப்போம். ஐயா இந்த கேமராவா, சூப்பராக இருக்குது இதில் விளையாடுறதுக்கு. கண்ணை நம்ம கரெக்டாக இதுக்குள்ளே வச்சுக்கிறேன், இதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தா வேறு வேறு மாதிரி தெரியும் அந்த கேமரா போல இருக்குது. சரி இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன ஹார்ட் மாதிரி இருக்குது, உள்ளக்க எடுத்து பார்ப்போம், சூப்பராக இருக்கும் போலையே. ஐ ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி நிறைய இங்கிலீஷில் என்னென்னமோ எழுதியிருக்கு, அப்புறமா உட்காந்து பொறுமையாக படித்து பார்ப்போம். சரி அடுத்தது இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதுதான் சாரதியாக அவன் பாட்டி எனக்காண்டி பார்த்து பார்த்து வாங்கினாங்க, என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம். ஏ சாரதி என்னடா இருக்குது இதுக்குள்ளே, சரி இருடா நானே பார்க்குறேன். என்னடா இது, கிளிட்டர் மாதிரி இருக்குது, உள்ளக்கு தண்ணி இருக்குது, புறா இருக்குது, சூப்பராக இருக்கடா சாரதி, செமையாக இதை குளிச்சு விட்டா கிளிட்டர்லாம் அப்படியே சுத்தமோ, செமையாக இருக்கடா சாரதி, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம வெயிட்டாகவும் இருக்குது, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் இருக்குது என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் என்ன பெரிய டப்பாவாக இருக்குது, ஆனால் உள்ளக்கு அழகுட்டி இருக்குது, அழகுட்டி செமையாக இருக்குது, நீ எடுத்து பார்த்துருவோம். செமையாக இருக்குது இது, அழகாக வீட்டில் வச்சு இது கூட ஜாலியாக விளையாடலாம் போல இருக்குது, செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, ஆடுது பருவேன் காலு டிங்கு டிங்கு டங்கு டங்குன்னு. அப்படியே ஆயிஷா பார்த்து ஒழுங்காக வரு, எடு போட்டு ஆட்டாட்டு அடி உடச்சி விடாத, இன்றைக்கி தான் வந்திருக்கு, ஒழுங்காக பார்த்து வச்சுக்கிறேன். என்னடி இது, இந்த கிஃப்ட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, யார் கொடுத்தா இது தெரியலம்மா, யார் கொடுத்தாலும் வெளியே பேரே போடலமானா சூப்பராக இருக்குது பருவேன். உள்ளக்க பருவம் ஓப்பன் பண்ணும்போது அழகாக அந்த மாதிரி த்ரீடி மாதிரி தெரியுதுல, செமையாக இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு. வீட்டில் நம்ம அழகாக செல்ஃபில் வச்சோன்னு வச்சுக்கோ, சூப்பராக இருக்குமா. சரி இது அடுத்து ஓப்பன் பண்ணுறம்மா. இதை பாரு, ஒரு பக்கெட்டுக்குள்ளே குட்டியோண்டு அந்த டெடிபியர் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது, வெளியே எடுக்கிறேன் பாருவேன் எப்படி இருக்குன்ட்டு, செமையாக இருக்குல்ல. சரி அது மறுபடியும் உள்ளக்கே வச்சுருவோம், அப்போ தான் அது நல்லா அழுக்காகாமல் இருக்கேன். அடுத்து இந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். இது எடுத்து ஓப்பன் பண்ணுவோம். என்ன உள்ளக்க இருக்குன்னு தெரியலையே. என்னென்ன இது, சூப்பராக புறா மாதிரி இருக்குது, ஃபுல்லாக கண்ணாடியிலே இருக்குது, செமையாக இருக்குது. சரி அடுத்து நீட்டு டப்பாவில் ஒன்று வந்துச்சு, இது என்னென்னு பார்த்துருவோம். இந்த நீட்டு டப்பாவில் இருக்கிறதும் சூப்பராக தான் இருக்குது. இப்போ பாருவேன் அழகாக பஸ்ஸு பஸ்ஸுன்னு கிளிப் இருக்குது, என் தலையில் குத்த சூப்பராக இருக்கும் போல. மா இன்னும் மிச்சம் இருக்கிற கிஃப்ட்டு இங்கே ஓப்பன் பண்ணிடுவோம்மா, எனக்கு எல்லாத்தையும் பார்க்கணும், ஆர்வமாக இருக்குதுமா. எல்லா கிஃப்ட்டுமே சூப்பர் சூப்பராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுமா எனக்கு பிடிச்ச மாதிரி. அடுத்து இது என்னமா இவ்வளோ பெருசாக இருக்குது, என்னமா இது இவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமா, வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குமா இது. இது எடுத்து வெளியே பார்ப்போம். ஐயா இந்த இந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்துல ஃபோட்டோவை எடுத்துட்டு நம்ம ஃபோட்டோ வச்சுக்கிறோம் போலையா, நம்ம வீட்டில்த்துக்கே பச்சைன்னு வச்சுக்க, செவரையே மறைச்சிடும் போல, அவ்வளோ பெருசாக இருக்குது. இது என்ன கிஃப்ட்டு, இதுதான் நம்ம டோரா கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல, ரெண்டு திமிங்களை ஒன்றா இருக்கிற மாதிரி தண்ணியிலேருந்து அப்படியே மேலேருந்து வர்ற மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது. இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இது என்ன பூந்தொட்டி மாதிரி இருக்குது, ஆமாம் பூந்தொட்டியே தான், செமையாக இருக்குது. ஒரே ஒரு பூ மேலே வச்சு அழகாக வந்து கீழே வந்து தொட்டி மாதிரி கொடுத்து அழகாக கொடுத்துருக்கா, ஒரு மஞ்சள் கலர் பூ வேறு வச்சு, அது வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே. ஏ ஆயிஷா உனக்கு வந்திருக்க கிஃப்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆயிஷா, நீ ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணும்போது எங்களுக்கே ஆர்வமாக இருக்குது, யார் யார் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. ஏ ஆயிஷா இது என்னது, பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்ட்டு.
ஹே இந்த கிஃப்ட்டு எனக்கு தெரியும், இது வந்து ஒரு சைடு கை இப்படி ஆடிட்டே இருக்கும் பாரு, அந்த கிஃப்ட்டு தான் நல்லாயிருக்கும், கார்லலாம் வச்சோன்னு வச்சுக்கோ ஏன் அப்படியே ஆடிட்டே இருக்கும், வீட்டில் கூட ஃபேன் ஓடுற இடத்துல வச்சோன்னு வச்சுக்கோ, கை ஒரு கை அப்படியே கை வீசிட்டே இருக்கும், ஹாய் சொல்லிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். ஆமாம் சார், இது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கே. அடுத்து இது என்ன ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதான் எங்கள் அம்மா கொடுத்தது. ஆயிஷா நான் வீட்டில் வச்சே உனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன்டி, இந்த கிஃப்ட்டு தான் ஸ்பெஷல் கிஃப்ட்டு, பார்த்து பார்த்து பொறுமையாக உனக்கு பிடிக்கிற மாதிரி வாங்கணும்னு வாங்கினேன், திறந்து பாரு பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுடி. சரிமா இருமா, நான் திறந்து பார்க்குறேன், எனக்கு வேற ஆர்வமாக இருக்குதுமா. இருமா என்ன மாதிரி வச்சிருக்கான், என்ன மாதிரி முட்டை மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு, சூப்பராக முட்டைக்குள்ளே தண்ணி, தண்ணிக்குள்ளே மூணு கலர் கலர் பால், அழகாக கீழே வந்து லைட் செட்டப்பா, லைட்டை ஆன் பண்ணணுமோ, இப்படி ஆன் பண்ணால் லைட் எரியுமோ, மோ லைட் எரியும் வேறு லெவலில் இருக்குமா, பகலில் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கேன், நைட்டில் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த முட்டை, இந்த முட்டை சூப்பராக இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் பத்திரமா வச்சுக்குவேன், உடச்சிடாமல் பார்த்து பத்திரமா வச்சுக்கிறேன், பீரோக்குள்ளே போட்டு வச்சுக்கிடுவேன். சரி அடுத்த கிஃப்ட் என்னென்னு பார்ப்போம். இந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு தெரியலையே, இது என்ன வெயிட் லேஸாக இருக்குது, இது என்னவா இருக்கு, என்ன இது அதே மாதிரியே பக்கெட், இன்னொன்று பர்பிள் கலரில், பர்பிள் கலரும் சூப்பராக தான் இருக்கே, இந்த பக்கெட்டில் இருக்கிற செடி பேர் உள்ளக்க இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது, இந்த மாதிரியே ரெண்டு பேரும் வாங்கி கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுவும் அதே மாதிரியே தெரியுது. ஆமாம் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, என்னடா இது மூணு பேருமே மூணுமே ஒரே மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்ம நிலா வாங்கி தந்துச்சு, இது என்னன்னு பார்ப்போம். நிலா என்னதான் வாங்கியிருக்கு, நிலாவும் அவங்க அம்மா சேர்ந்து வாங்கினதான் சொன்னிச்சு இல்லை, நிலா என்னதான் இருக்குது, இது சூப்பராக இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேமு எவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமு, நம்ம வீட்டில் நிறுத்தினா வீடே மறைஞ்சிரும் போல அவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது, ஒரு சைடு செவத்தில் வச்சு அழகாக என் ஃபோட்டோ நல்லா பெருசாக்கி பேனர் மாதிரி வச்சு வைக்கலாம் போல, யார் ஸ்டாண்டு வேறு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது, எல்லா கிஃப்ட்டும் செமையாக இருக்குது. லாஸ்ட்டாக அந்த சோட்டு வந்து பெரிய கிஃப்ட்டு, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக அந்த மாதிரி கொடுத்துட்டு போனானே, அப்படி என்னென்ன இதில் வச்சிருக்கிறான்னு பார்ப்போம். பட் என்ன பிரிக்கவே முடியல, உள்ளதை வேறு இவ்வளோ பாக்ஸ் பல ஒரு வழி பிரித்தாச்சு, என்னடா கொடுத்து வச்சிருக்கிறான் இவன், இவ்வளோ இவ்வளோ பெரிய என்னமோ போட்டா என்னது, இது போட்டு தானோ, நம்ம தண்ணியில் போனால் மட்டும்தான் ஓட்ட முடியும் போல இருக்கு, ஓ இது இங்கே ஐயே தண்ணியில் இல்லாமல் சும்மா ஓட்டலாம் போல, இதையா செமையா இருக்கு. ஆமா ஐஷா அது 2-in-1 போட்டு நினைக்கிறேன். ஆமாம்மாக்கா தண்ணியிலே ஓட்டிக்கலாம் போல, சும்மா நம்ம ரோட்லேயும் ஓட்டிக்கலாம் போல, செமையாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி வந்த கிஃப்ட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாரோட கிஃப்ட்டும் செமையாக இருந்துச்சு, எனக்கு இன்றைக்கி செம சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எல்லோரும் என்னை செம ஹாப்பி பண்ணிட்டேன், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.